ஹாய் கைஸ், வணக்கம். ரீசெண்டாக நாகர்கோயிலேருந்து தாம்பரம் வரைக்கும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸை ட்ராவல் பண்ணேன். நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கடந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி இனாகரேட் பண்ணாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதியிலேருந்து கமர்ஷியல் ரன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஒரு வாரம் கழித்து தான் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன், அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி. வீடியோ டைட்டில் பார்த்துருப்பீங்க, ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த மெயின் கண்டென்ட்டுக்கே போயிடுறேன். எப்படி 1400 ரூபாய்க்கு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கும். அதுக்கான ஆன்சர் வெறும் சிம்பிள் தாங்க. நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணும் போதே மீல் ப்ரிஃபரன்ஸ்னு அந்த ஆப்ஷனில் நோன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா கேட்ரிங் சார்ஜஸ் 338 ரூபா வந்து டிக்கெட் ப்ரைஸில் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து நாகர்கோயிலேருந்து தாம்பரத்துக்கு 1415 ரூபா ஆச்சு, இன்க்ளூடிங் கன்வீனியன்ஸ் ஃபீஸோடு சேர்த்து. ஸோ அதனால தான் எனக்கு டிக்கெட் ரேட் கம்மியாச்சு. சென்னை எக்மோர்லேருந்து டுவர்ட்ஸ் நாகர்கோயில் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும்போது கேட்ரிங் சார்ஜஸ் வந்து கிட்டத்தட்ட 364 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா மார்னிங் கிளம்புறதுனால அந்த ட்ரெயினில் வெல்கம் ட்ரிங்க்ஸ், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் மூணும் தருதுனால கேட்ரிங் சார்ஜஸ் வந்து இதில் கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்கும். ஸோ நோ ஃபுட் செலக்ட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து நோ ஃபுட் செலக்ட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு டிக்கெட் ரேட் கம்மியாச்சு. இன்கேஸ் நீங்கள் நோ ஃபுட் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஃபுட் ஆப்ஷன் வந்து இதே, நீங்கள் எந்த இடத்துல போட் பண்ணுறீங்களோ, இன்கேஸ் நாகர்கோவில் இல்லை திருநெல்வேலி மதுரை எங்கே போட் பண்ணுறீங்களோ அங்கேயே வந்து ஃபுட்டு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா உங்களை ஓன் ஃபுட்டு கொண்டு வாங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நான் எப்படி மேனேஜ் பண்ணேன்னா மத்தியானம் லன்ச் வந்து நாகர்கோவிலில் ஃபுல் மீல் சாப்பிட்டேன், அதே எனக்கு வயிறு ஃபுல்லாக ஆகிடுச்சு. பட் ஜென்ரலாக வந்து நான் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் வந்து எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு நைட் டின்னருக்கு இன்கேஸ் பசி எடுத்துன்னா 10 ரூபாய்க்கு சின்ன அந்த மேரி பிஸ்கெட் பேக்கெட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலும் வாங்கிட்டேன். ஸோ அதை வச்சே மேனேஜ் பண்ணிட்டேன். நான் ட்ராவல் பண்ண கோச்சிலே கிட்டத்தட்ட 5 பேர் வந்து நோ ஃபுட்டு தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் உஷாராக அவங்க வந்து ஸ்நாக்ஸ் இல்லை வந்து ஃபுட் வந்து பார்சல் கொண்டு வந்துட்டாங்க, அதை வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. சப்போஸ் இந்த ஐடியா உங்களுக்கு செட் ஆச்சுன்னா இந்த நோ ஃபுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி பாருங்கள். இந்த வந்தே பாரத் ட்ரெயின் எல்லாம் வந்து ப்ரீமியம் கேட்டகரி, அதாவது சதாப்தி, ராஜதானி அந்த டைப்பில் வர ட்ரெயின் லிஸ்ட்டில் வந்து இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால் டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்கும். என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா சதாப்தியில் உங்களுக்கு டைனாமிக் ஃபேர் டிக்கெட் சிஸ்டம் இருக்கும், இதில் வந்து ஃபிக்ஸட் ஃபேர். ஸோ அது வரைக்கும் பரவாயில்ல, அதனால் வந்து உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் வந்து சேஞ்செலாம் ஆகாது. ஃபிக்ஸடாக இந்த ரேட்டில் தான் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம். மற்றபடி காமன் பப்ளிக் இல்லை வந்து நீங்கள் பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் செட் ஆகாது. பட் என்னென்னா இந்த ரூட்டில் சென்னை எக்மோர், நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த ரூட்டில் பகல் நேரத்தில் ட்ரெயின் கனெக்டிவிட்டி டெய்லி ட்ரெயின் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு குருவார் எக்ஸ்பிரஸ் மட்டும் தான் இருக்குது, அதில் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணவுடனே மக்கள் நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. நிறைய செலவு பண்ணி ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ட்ரெயின் வந்து ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். பட் சில பேர் வந்து வேறு வழி இல்லாமல் தான் அதிகமாக
காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சூழ்நிலை அமையாமல் இருக்கிறதுக்கு சதர்ன் ரயில்வேஸிலேருந்து இந்த ரூட்டில், அதாவது எய்தர் குருவாயூர் எக்ஸ்பிரஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக பகல் நேரத்தில் சென்னை எக்மோர் இல்லை தாம்பரத்துலேருந்து டுவர்ட்ஸ் நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு கார்ட் லைன் வழியாக ஒரு டெய்லி டே டைம் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எய்தர் அது அன்டிசோட் எக்ஸ்பிரஸாக இருந்தாலும் சரி, அந்தோதய எக்ஸ்பிரஸ் டைப் இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ட்ரெயின் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணால் தான் ஓரளவுக்கு பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ரூட்டில் வந்து எப்பயுமே வந்து டிமாண்ட் வந்து அதிகம். ஸோ ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயினும் வேணும், அதே சமயத்தில் பட்ஜெட் கேட்டகரி ட்ரெயின்லையும் ஆப்ரேட் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இல்லைனா ஒரு சார் மக்கள் மட்டும் சொகுசாக வசதியாக போகிற மாதிரி அமையக்கூடாது. எல்லா தரப்பு மக்களும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ரெயின் சர்வீஸ் வந்து விடணும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். இந்த ரூட் வந்து ரொம்ப ஒரு ஹை டிமாண்டான ரூட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா சென்னையோட சவுத் தமிழ்நாடு இருக்கிற எல்லா முக்கியமான சிட்டிஸையும், அதாவது திருச்சி, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி எல்லாமே கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரூட் இது. இது கார்ட்லேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ரூட்டில் வந்து எவ்வளோ ட்ரெயின்ஸ் விட்டாலும் ஃபுல்லாக தான் போகும். ஸோ இப்போதைக்கு ப்ரீமியம் கேட்டகரி ட்ரெயின் டே டைமில் விட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி பட்ஜெட்டாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இல்லைனா அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ், அந்தோதய எக்ஸ்பிரஸ் அந்த டைப்பில் இந்த ரூட்டில் கண்டிப்பாக டே டைமில் ஒரு புது ட்ரெயின் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து இந்த ரூட்டில் இப்போ ஃபுல்லாகவே டபுள் லைன் இருக்குது, அதாவது கன்னியாகுமரி வரைக்கும் டபுள் லைன் செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் புது ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தடைங்களும் இருக்காது. பார்க்கலாம் அது வந்து வரும் நாட்களில் ரயில்வே சைட்லேருந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் மொத்தம் 16 கோச்சஸ் இருக்குது. அதில் வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் 2 கோச் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கோச், அதில் வந்து உங்களுக்கு 2x2 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஏசி சேர்க்கார் கோச்சில் வந்து 3x2 அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோச், அதாவது ட்ரெயின் மேனேஜர் லோக்கோ பைலட் இருக்கிற கோச்சும், கடைசி கார்டு கோச்சில் வந்து சீட்டிங் கெப்பாசிட்டி வந்து 3x2 தான். ஆனால் வந்து அதில் சீட்டிங் கெப்பாசிட்டி மொத்தம் 44 தான் இருக்குது. மற்ற நார்மல் சேர்க்கார் கோச்சில் 78 சீட்டிங் கெப்பாசிட்டி, எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் 52 தான் டோட்டல் சீட்டிங் கெப்பாசிட்டி. மற்றபடி வசதிகள் பொறுத்த வரைக்கும் சீட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக தாங்க இருக்குது. புஷ்பேக் நல்லா ஒர்க் ஆகுது, ஏசி வென்ஸ், ஏசி அந்த சில்னஸ் நல்லாயிருக்கு, ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் கோச்சில் சீட்டை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனும் இருக்குது. மற்றபடி நார்மலாக சீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைனிங் டேபிள், நியூஸ் பேப்பர் பவுச், ஃபுட் ரெஸ்ட்டு அது இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. மெயினாக மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி ஆப்ஷனும் சீட்டுக்கு கீழே இருக்குது. அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. க்ளீனினஸ் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க, கேங் பாத் கூட க்ளீன் பண்ணாங்க. ஸோ கொடுத்த காசுக்கு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம் வசதிகள் பொறுத்த வரைக்கும். நான் நோ ஃபுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலும் வாட்டர் பாட்டில் நியூஸ் பேப்பர் வந்து கொடுத்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா ஆன்போர்ட் கேட்டரிங்லேயும் இன்கேஸ் அவங்களுக்கு அவைலபிள் இருந்துன்னா நீங்கள் தனியாக பே பண்ணியும் வாங்கிக்கலாம். காஃபி இல்லை டீக்கான ரேட் வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. வெல்கம் ஸ்நாக்ஸ்க்கு வந்து 122 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. டின்னருக்கு தர அந்த ஃபுட்டுக்கான ரேட் வந்து எவ்வளோன்னு தெரியல. அது இன்கேஸ் எனக்கு ஃப்யூச்சரில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். எனக்கு கிடைச்ச சீட் வந்து சீட் நம்பர் 3, அசைல் சீட் தான். உள்ளே என்டர் ஆனவொன்னே ஃபஸ்ட்டு 2 சீட் இருக்கும், அதில் தான் எனக்கு கிடச்சிது. லக்கியாக தான் இருந்தது எனக்கு, ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அப்பப்போ எழுந்து போகிறதுக்கு அது வசதியாக இருந்தது. பட் என்ன, கோவில்பட்டி வரைக்கும் விண்டோ சீட் காலியாக இருந்தது, அதனால் அழகாக விண்டோ வியூவில் எடுக்க முடிஞ்சது. பட் கோவில்பட்டிக்கு அப்புறம் கோ பேசஞ்சர் வந்ததுனால விண்டோ வியூ வந்து காட்ட முடியல. ஆனால் வந்து டோர் பக்கத்தில் இருக்க அந்த ஃபோல்டபுள் சீட் யூஸ் பண்ணி அங்கேருந்து சில வீடியோஸ் வந்து எடுக்க முடிஞ்சது. பட் என்ன, திருச்சி அப்புறம் ஃபுல்லாக இருட்டிருச்சு, என்னால் பெரிய அளவு அவுட்டர் வியூ வந்து காட்ட முடியல. எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் நின்றுதோ அதை மட்டும் தான் காமிச்சிருப்பேன்.
லக்கிலி நான் ட்ராவல் பண்ண கோச் வந்து C13, அதாவது டிரைவர் கேபினுக்கு பக்கத்து கோச் தான். ஸோ அதனால் ஈஸியாக அந்த டிரைவர் கேபின் வியூ வந்து என்னால் பார்க்க முடிஞ்சது லைவாக. ஒரு சின்ன ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும், அதுலேருந்து நான் அந்த வியூ பார்த்தேன். பட் அங்கே இருக்கிறவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஸ்ட்ரிக்டாக. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் எடுக்க முடியல. பட் அந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. டே டைம் வியூவும் பார்த்தேன், நைட் டைம் வியூவும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த வியூ போய் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பேசஞ்சர் ஆக்குபன்சி பொறுத்த வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண கோச்சில் நாகர்கோவிலேருந்து ஒரு 20 பேர் வந்து போட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய கோச்சில். பட் அடுத்து வந்த திருநெல்வேலி, கோயில்பட்டி, மதுரை, திருச்சியில் எல்லா சீட்ஸும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அந்தளவு டிமாண்டில் தான் இந்த ட்ரெயின் வந்து போகுது. இன்ஃபேக்ட் மதுரை திருச்சி ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் இதுக்கு முன்னாடி தேஜாஸ் எக்ஸ்பிரஸும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வருது. அப்படி இருந்தும் இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக போகுதுன்னா அப்போ எந்தளவு டிமாண்ட் இருக்கும் பாருங்கள் இந்த ரூட்டில். இந்த ட்ரெயினில் திருச்சிக்கு மட்டும் 5 நிமிஷம் ஆல் டைம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா அங்கே தான் வந்து க்ரூ சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அந்த டைமை நான் யூஸ் பண்ணி லக்கிலி என்னுடைய கோச்சுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஃபுட் ஸ்டால் இருந்தது, நான் காஃபி வாங்கி குடித்தேன். டின்னர் ஆப்ஷன் இருந்தது, வேணும்னா வாங்கியிருக்கலாம், பட் நான் வாங்கலை. பட் நீங்கள் வந்து இந்த ரிஸ்க் வந்து எடுக்காதீங்க, ஏன்னா டோர் வந்து உடனே க்ளோஸ் ஆகிடும். ஆல்மோஸ்ட் இந்த ட்ரெயின் பற்றி எனக்கு தெரிஞ்ச பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இப்போது லைவ் சவுண்டோட தாம்பரம் வரைக்கும் ட்ராவல் பண்ண அந்த ஷார்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. வீடியோட எண்டில் அந்த நோ ஃபுட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் ப்ளஸ் டிக்கெட்டோட அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் காட்டுறேன்.
Doors are closing.
काम करा के फोटो ले लो।
என்னுடைய இந்த வந்தே பாரத் ஜேர்னி தாம்பரத்தோடு முடியுது. நைட்டு 10:54 ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 26 நிமிஷம் டிலேவாக தான் தாம்பரம் வந்து சேர்ந்துருக்கு. ஓவராலாக ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா கம்ஃபர்டபுள் ஜேர்னியாக தான் அமைஞ்சுது. நாகர்கோயிலேருந்து டூர்ஸ் சென்னை எக்மோர் டைரக்ஷனில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜேர்னி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.